ஹாய் ஹலோ வணக்கம். பங்களாதேஷ்க்கும் ஸ்காட்லாண்டுக்கும் நடக்க போகிற வேர்ல்டு கப் மேட்ச் T20 மேட்சோட ஃபுல் டீட்டெயில் அண்டு வந்து பார்த்திங்கன்னா 12 கிராண்ட் லீக் டீம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ அமிரேட் கிரிக்கெட் கிரவுண்டில் வந்து நடக்குது ஓமனில். பிச்சை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், சரியா? அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பேட்டிங்க்கு இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வின்னிங்ஸை தரும். பேஸுக்கும் ஸ்பின் பவுலிங்க்கும் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் உங்களுக்கு யூஸ் ஆகுது. பேஸ் அதாவது ஃபாஸ்ட் பவுலிங்கில் இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா 206 விக்கெட் இது வரைக்கும் வந்திருக்கு. ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 151 விக்கெட்டுகள் வந்திருக்கு. ஸோ கவனித்து கேட்டிங்கன்னா செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க வின்னிங் சான்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பங்களாதேஷ் அந்த பாசிபிள் பிளேயிங்கில் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். முகமது நயீம் இருக்கார், லிட்டன் தாஸ் வராரு, அப்புறம் சகிபுல் ஹசன் அல்லது சௌமியா சார்கர். ஸோ அல்லது ரெண்டு பேர் விளாட்றதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்குது, வேறு யாராச்சும் ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் பிளேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீப்பர் ரஹீம் வராரு, முகமதுல்லா இருக்கார், ஆஃபிஃப் ஹுசைன், நூருல் ஹசன், அப்புறம் உங்களுக்கு மெஹதி ஹசன் அல்லது முகமது சைஃபுதீன் ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் விளாட்லாம். முஸ்தபிஷூர் பவுலர் வந்து முஸ்தபிஷூர் ரஹ்மான் இருக்கார், நசூம் அகமது, அதே மாதிரி ஷொரிஃபுல் இஸ்லாம் அல்லது டஸ்கின் அகமது இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் ப்ளே பண்ணலாம். ஸ்காட்லாண்டு பிளேயிங் லெவன் பொறுத்தளவுக்கு ஜி முன்சி வந்து பார்த்திங்கன்னா வர்றாரு, அதே போல் கே குயிட்ஸர் கேப்டன், மேத்யூ கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் இருக்கார், ரிச்சி பெர்ரிங்டன், மேக்லோடு, மைக்கேல் லீஸ்க் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவன்ஸ், ஷெரீஃப், ஜே டாவி, மார்க் வாட், பிராட்லி வில். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம டீம்ஸை பார்க்கலாம். ஸோ டீம் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ட்ரீம் லெவன் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்டாசி 1-11 அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாசி பவர் 11 இருக்குது. ஸோ அதில் கூட நீங்கள் இந்த டீம்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். டீம் ஒன்றில் எம் ரஹீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம், லிட்டன் தாஸ், ஜி முன்சி, டி புஜ், மகமதுல்லா கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், சகிபுல் ஹசன் வைஸ் கேப்டன், ஆர் பெர்ரிங்டன், எம் ஹசன், எஸ் ஷெரீஃப், எம் ரஹ்மான், எம் வேட். டீம் ஒன்னோட க்ளோன் தான் டீம் ரெண்டு. டீம் ஒன்றில் கேப்டனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இவரை சி மெக்லிடை உள்ளே கொண்டு வந்து நம்ம அவரை கேப்டனாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம பிக் பண்ண 14 டீம் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம பிக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கவனித்து பாருங்கள், சகிபுல் ஹசன் தான் எல்லா டீம்லேயுமே நம்ம வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்காக நான் காரணத்தையும் நான் கடைசியில் நான் சொல்கிறேன். சரி ஓகே, டீம் 3 பாருங்கள். டீம் 2 இருக்கிற கேப்டனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சௌமியா சர்க்கரை உள்ளே கொண்டு வந்து அவரை நம்ம டீம் 3 கேப்டனை நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். டீம் 3 நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம கொடுத்தோம்ல, ஸோ அவருக்கு பதிலாக நம்ம அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு டீம் 4 எம் லீஸ்க்கு நம்ம உள்ளே கொண்டு வந்து நம்ம கேப்டனை நம்ம அவரை பிக் பண்ணி வச்சுருக்கோம். 4 நம்ம கேப்டன் கொடுத்தோம்ல, ஸோ இப்போ நம்ம டீம் 5 அவரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஷொரிஃபுல் இஸ்லாம் இவரை கொண்டு வந்து நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ ஒரு 5 டீம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வரப்போகிற டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். ஸோ டீம் 1 நல்லா கேளுங்க. டீம் 1 நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோன் பண்ணிட்டோம். டீம் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகமதுல்லா நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருப்போம், கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம டீம் 2 பாருங்கள். டீம் 2 என்ன பண்ணுறோம், ரஹீமை டீம் 2 நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த செட்டுங்க, குழப்பிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 டீம் நீங்கள் அதை ஒதுக்கிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டீம் 1 க்ளோன் பண்ணி இப்போ நம்ம கொண்டு வரோம், சரியா? டீம் 1 க்ளோன் பண்ணால் முகமதுல்லா கேப்டன் நம்ம கொடுத்துருப்போம், பட் கேப்டனை நீங்கள் அவர் கொடுக்க வேண்டாம். கேப்டனை நீங்கள் எடுத்து ரஹீம்கிட்ட நீங்கள் கொடுங்க, சரியா? அதே மாதிரி டீம் இப்போ அடுத்த டீம் வந்து பார்த்தா க்ளோன் பண்ணுங்கள். பிளேயர்ஸ் எதையுமே நீங்கள் மாற்ற வேண்டாம், சரியா? என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமை லிட்டன் தாஸுக்கு நீங்கள் கேப்டன் கொடுங்க. மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள், முன்சிக்கு கேப்டன் நீங்கள் கொடுங்க. மறுபடியும் ஒரு க்ளோன், டி புஜ்ஜி. ஸோ இவருக்கு நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ஆல்ரெடி நம்ம முகமதுல்லாக்கும் நம்ம வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெர்ரிங்டன், இவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன். அடுத்து மறுபடியும் ஒரு காப்பி பண்ணி எம் ஹசன், ஸோ இவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன். மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணி எஸ் ஷெரீஃப்,
இவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன். மறுபடியும் ஒரு க்ளோன் பண்ணுங்கள், எம் ரகுமான், இவருக்கு ஒரு கேப்டன். ஸோ மறுபடியும் க்ளோன் பண்ணி எம் வேட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம கொடுக்குறோம். ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 டீம் வரணும். நல்லா கேளுங்க, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 14 டீம் வரணும், சரியா? ஸோ உங்களுக்கு பிளேயிங் லெவனோ அல்லது உங்களால் டீம் பிக் பண்ண முடியலனோ நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். டெலிகிராமில் ஃபைனல் டீம் நான் வந்து பிளேயிங் லெவன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ முக்கியமாக இந்த 14 டீமை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளேயர் மாற்றம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் கடைசி நேரத்தில் உட்காந்து அந்த லைனை சொன்னது 10 நிமிஷம் காமி நேரத்தில் உட்காந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருந்து டீமை செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு கண்டஸ்ட்லேயும் கூட ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் எந்த ஒரு வித தப்புமே கிடையாது. சரி ஓகே, இப்போ என்ன ப்ரோ எல்லா டீம்லேயுமே சகிப் உல் ஹசனை கேப்டனாக போட்டு வச்சுருக்கீங்களா, என்ன ப்ரோ இது காரணம் சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச், ஸோ பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணால் இறங்குவாங்க, யார் என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர் சப்போர்ட் கரெக்டாக. ஸோ நம்ம அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் சப்போர்ட் பண்ணுறனால நம்ம சகிப் உல் ஹசனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவரை டிஃபால்ட்டாக வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முகமதுல்லா, ஸோ அவரும் வந்து நல்ல ஒரு விசி ஆப்ஷன், கொண்டு போகலாமா அப்படின்னு கொண்டு போகலாம், தப்பே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம டீம் வந்து சேஃபாக போகணும், வின்னிங் ஜோனில் இருக்கணும். ஏன்னா மொதல் ரெண்டாவது மேட்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிட்டோம்னா மனசு விட்டுருவோம். ஸோ அதனால் டீமை முடிஞ்சளவுக்கு சேஃபாக கொண்டு போவோம். ஸோ அந்த சேஃப்லேயும் நம்ம வந்து அதிகமாக நம்ம ரிஸ்க் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேங்க் அடிக்கிறதுக்கு நமக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து WBBL அதாவது உமன்ஸ் பிக் பாஸு, அப்புறம் வந்து வேர்ல்டு கப்பில் ஏகப்பட்ட மேட்ச் இருக்குதுங்க. ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றி கூட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.